Hi there, welcome back to channel English with me, Swathi. And today's topic is phrases for asking directions. The cycle பற்றி கேட்பதற்கான சொற்றொடர்களை தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். லாங்குவேஜ் தெரியாத ஒரு சிட்டி ஒரு டவுனுக்கு போகும்போது இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, இந்த ரூட் எப்படி போகணும், ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும், ஏர்போர்ட்டுக்கு எப்படி போகணும், ஸோ இதை மாதிரி ஜென்ரல் என்குயரி ஃப்ரேசஸை தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் ஃபஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஹவு கேன் ஐ கோ டு காலேஜ். எப்பயுமே ஒரு ஹெல்ப் கேட்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ, பார்டன் மீன்ற இந்த பொலைட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது கேட்குறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், பொலைட்டாக இருக்கும். அப்போ எக்ஸ்கியூஸ் மீ, ஹவு கேன் ஐ கோ டு காலேஜ், மன்னிக்கவும் இந்த காலேஜுக்கு எப்படி போகிறது, வழி சொல்லுங்கள் அப்படின்றது தான் இந்த ஃப்ரேஸ். அண்ட் செகண்ட் ஒன், Where is your house? உங்கள் வீடு எங்கே இருக்கிறது அப்படின்றத ஆங்கிலத்தில் இப்படி கேட்கலாம். தேர்ட் ஒன், Could you direct me to railway station? ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும் அப்படின்னு எனக்கு நீங்கள் வழிகாட்ட முடியுமா, சொல்ல முடியுமா அப்படின்றது தான் இந்த ஃப்ரேஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் இட் ஃபார், அட்ரஸ் சொல்லிட்டாங்க, எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ அது தூரமாவா தூரமாக இருக்கான்னு கேட்குறது தான் இஸ் இட் ஃபோர். ஃபிஃப்த் ஒன், வேர் இஸ் த நியரஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்? இங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும், அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறது தான் வேர் இஸ் த நியரஸ்ட் பஸ் ஸ்டாண்ட். சிக்ஸ்த் ஒன், வேர் கேன் ஐ டேக் த பஸ், அது இன்னும் பொலைட்டா, எக்ஸ்கியூஸ் மீ, வேர் கேன் ஐ டேக் த பஸ், மன்னிக்கவும் நான் எங்கே போனால் பஸ்ஸை பிடிக்கலாம், எந்த ஸ்டாப்பிங் போனால் இல்லை எந்த பக்கம் போனால் பஸ்ஸை பிடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஃப்ரேஸ், வேர் கேன் ஐ டேக் த பஸ். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ரேஸ். செவன்த் ஒன், ஐ ஆம் லுக்கிங் ஃபார் திஸ் அட்ரஸ், குட் யூ டெல் மீ ப்ளீஸ். நான் இந்த முகவரியை தேடிட்டுருக்கேன், தயவு செய்து இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறது தான் இந்த ஃப்ரேஸ். Could you அப்படின்றது ரொம்ப தாழ்மையாக பணிவாக கேட்கும் போது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். எய்த் ஒன், Pardon me, I lost my way, how can I go to main road? தெரியாத ஒரு ரூட்டில் போயிட்டு ஒரு கிராஸ் ரோட்ஸில் இல்லை ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ரோட்ஸில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா மெயின் ரோடுக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறது தான் இந்த ஃப்ரேஸ். Pardon me, I lost my way, how can I get to the main road? And ninth one is, which is the best way to Madurai? So, ஏதோ ஒரு சிட்டி நேம் போட்டுக்கோங்க. Which is the best way to Madurai? ஒரு ஊருக்கு போகிறது இல்லை ஏரியாவுக்கு போகிறது நிறைய ரூட்ஸ் இருக்கும், அதில் எந்த ரூட் பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி போனால் நான் கரெக்டாக இருக்கும், சீக்கிரமாக குயிக்காக போயிடலாம், ஈஸியாக போயிடலாம், ட்ராவல் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஃப்ரேஸ் தான் விச் இஸ் த பெஸ்ட் வே டு மதுரை. டென்த் ஒன், வேர் எக்ஸாக்ட்லி ஆம் ஐ? ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க இல்லை ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, இங்கே ஏதோ ஒரு வேனில் போயிட்டுருக்கீங்க, தூங்கிட்டீங்க, ஃபோன் வருது, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கேட்போம், இது எந்த ஏரியா, அப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்குறது தான் வேர் எக்ஸாக்ட்லி வி ஆர், இல்லைனா நான் எங்கே இருக்கேன், இது எந்த ஏரியா, எந்த ஊர் அப்படின்னு கேட்குறதுக்கு தான் இந்த ஃப்ரேஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், வேர் ஆர் யூ எக்ஸாக்ட்லி? ஒருத்தவங்க பார்க்கணும் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறது தான், நீ கரெக்டாக சொல்லு, நீ எங்கே நிற்கிறேன், எந்த ஏரியாவில் நிற்கிறேன், எங்கே இருக்க கரெக்டாக சொல்லு, நான் வரேன் அப்படின்னு கேட்குறது தான் வேர் ஆர் யூ எக்ஸாக்ட்லி, நீங்கள் சரியாக சொல்லு எந்த இடத்துல இருக்க அப்படின்றது. அண்ட் டுவெல்த் ஒன், ஹவு டு ஐ கெட் டு யுவர் ஆஃபீஸ்? நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு எப்படி வருவது அப்படின்றது தான் இந்த ஃப்ரேஸ், ஹவு டு ஐ கெட் டு யுவர் ஆஃபீஸ். அண்ட் தேர்டீன்த் ஒன், Will you be coming by bike or car? எனி வெஹிக்கிள், ஏதாவது ரெண்டு வெஹிக்கிளோட நேம் போட்டுக்கலாம். நீ பைக்கில் வர போகிறீங்களா இல்லை காரில் வர போகிறீங்களா அப்படின்னு கேட்குறது தான் இந்த ஃப்ரேஸ், Will you be coming by bike or car? 14. Which hotel are you staying at? நீங்கள் எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கீங்க அப்படின்றது தான் இந்த ஃப்ரேஸ். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களால் இந்த ஃப்ரேசஸை காப்பி பண்ண முடியலன்னா டோன்ட் வரி, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிஸ்ட் ஆஃப் ஃப்ரேசஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் காப்பி டவுன், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் தெம் அண்ட் யூஸ் தெம் இன் யுவர் லைஃப். டேக் கேர், பை.